அனைவருக்கும் வணக்கம். கோபிநாத், இடைநிலை ஆசிரியர், திருவள்ளூர் மாவட்டம், கடம்பத்தூர் ஒன்றியம். நம்ம வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு எவ்வாறு மிகவும் எளிமையாக இன்டராக்டிவ் போர்டு, இன்டராக்டிவ் கண்டென்ட்ஸ் எப்படி வந்து மிகவும் எளிமையாக தயாரிக்கிறது, என்னுடைய வகுப்பில் பயன்படுத்தக்கூடிய சில துணை கருவிகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி வந்து இன்டராக்டிவ் கண்டென்ட்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் H5P. இந்த H5P-ல வந்து நம்ம இன்டராக்டிவ் கண்டென்ட்ஸ், அதாவது இப்போ ஃபோனில் எப்படி டச் பண்ணி கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய கண்டென்ட்டை அப்படியே கேம் மாதிரி மாற்றி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன். இதுக்கு பே பண்ணணும்னு எதுவும் அவசியம் இல்லை. நம்ம எவ்வளோ வேணாலும், எவ்வளோ கண்டென்ட்ஸ் வேணாலும் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, கிராஸ்வேர்ட் பசில்ஸ், நமக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் உள்ளீடு செய்தோம்னா கிராஸ்வேர்ட் பசில்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தயார் பண்ணிடலாம். என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதை எப்படி எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்துல சொல்கிறேன். மார்க் த லெட்டர்ஸ், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் முக்கியமான லெட்டர்ஸ் மட்டும், இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது இதில் ஏ மட்டும் மார்க் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஏ அவனுக்கு தெரியுதா இல்லையான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஒரு பிக்சர், அந்த பிக்சரோட நேம் இந்த மாதிரி வர மாதிரி நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை கேம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது ஒரு மெமரி கேம், மெமரி கேம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சொல்கிறேன், ஆடியோ, then fill in the blanks, true or false, drag the words, arithmetic quiz. இதை தவிர ஒரு 54 கண்டென்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த H5P அப்ளிகேஷனில் பயன்படுத்தலாம். இப்போ இந்த கண்டென்ட்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நம்ம ஆஸ் இட் இஸ் கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கூகுளில் H5P HTML 5 package அப்படின்னு பேர், HTML 5 package H5P அப்படின்னா H5P டைப் பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரியாக உங்களுக்கு வரும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு டெமோ கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் தான் மெமரி கேம். ஓகேங்களா, இதில் பாருங்கள், இதில் பேஜ்லேயே இந்த பிக்சர் பார்த்த பிக்சரே வந்து எங்கே திரும்ப வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெண்டு பிக்சரை வந்து என்ன பண்ணோம், கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறது வந்து மெமரி கேம். ஓகேங்களா, இப்போ இந்த பிக்சர் இங்கே இருக்குது, இதே பிக்சர் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ கம்ப்ளீட் பண்ணோம்னா அந்த பசில் கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, இது கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு பிக்சர், இது வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்குது, அதை எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். இது லாகின் பண்ணுறது எப்படின்னு ஸ்டெப்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் கண்டென்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம கண்டென்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டென்ட்டில் என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து எப்படி வியூ ஆகும். இப்போ மெமரி கேம்ன்றது நம்ம என்ட்ரி ஆகும்போதே பார்த்தோம். அடுத்தது இதில் இது வந்து ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் த வெஜிடபிள்ஸ்னு அப்படி இருக்கு. சரிங்களா, இதில் நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் இதில் எது வெஜிடபிள். இப்போ இது வந்து கிளிக் பண்ணோம்னா வெஜிடபிளா ஃப்ரூட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரிங்களா, இது வந்து வெஜிடபிள் அப்படின்னா வெஜிடபிள். அடுத்தது இப்போ கிவி ஃப்ரூட்ஸ்னா இது வந்து வெஜிடபிள் கிடையாது அப்படின்றத நமக்கு சொல்லலாம். ஸோ இது ஒரு கேமு. இது முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது ரீட்ரைன்னு வருவோம். இப்போ இந்த வெஜிடபிள் சரிங்களா, ரா ஃபுட்ஸ் எது எது நம்ம வந்துச்சோம்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ஹாட்ஸ்பாட்டுன்னு பேர். இது வந்து குக்கிங் மெத்தட். இது 4th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா கண்டென்ட்டுமே வந்து நாங்கள் H5P-ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸும் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. இது குக்கிங் மெத்தட்ஸு, இந்த குக்கிங் மெத்தட்ஸில் 3 types. இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா பாயிலிங்னு இருக்குது, இந்த பாயிலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நமக்கு இங்கே ப்ளே ஆகும். புரியுதுங்களா,
இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரீமிங் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரீமிங் அப்படின்னா ஸ்ட்ரீமிங் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கலாம். அதே மாதிரி ப்ரெஷர் குக்கிங்னா என்ன, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டென்ட்ஸை நம்ம இங்கே கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கலாம். இது ஒரு வகையான கண்டென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பிளே ஆகும். இந்த பிளே இந்த வீடியோவையே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்டென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுறேன், ஒரு வீடியோ பிளே ஆகுது. இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்குறாங்க, வெறுமே கேட்டுட்டு மட்டும் இருக்காமல் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை என்ன பண்ணுறாங்க, இன்ட்ராக்டாக மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் கேட்குறாங்க, அந்த ரெண்டு லைன்லேருந்து நம்ம ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் மில்க் மெய்ட். அப்போ அந்த வீடியோ வந்து அந்த கிளிப்பிங்ஸை கரெக்டாக பார்த்துருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்டால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது தவறாக ஆன்சர் பண்ணாமல் திரும்ப திரும்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுற வரையும் இது ஓகே. ஓகேங்களா, இப்போ மாயா அப்படின்னு கொடுத்துட்டு செக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். சப்போஸ் தப்புன்னு சொன்னோம்னா வீடியோ திரும்பும் போதிலிருந்து அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ரிவைன் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு மாதிரியான கண்டென்ட். இதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி கேம். நம்ம ஃப்ரெஷ்ல பார்த்து வரீங்களா, அதே மாதிரியான மெமரி கேம். இது அனிமல்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்த பிக்சரே பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், நமக்கு ஞாபகம் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக மேட்ச் பண்ணலாம். இதை எத்தனை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறாங்க அப்படின்றது லெவல்ஸ். இது மேட்சிங் மெமரி கேம், ஞாபகத்திறனை இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு கண்டென்ட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா, இது எந்த கண்டென்ட் போனால் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஒரு பிளான்ஸு, அனிமல்ஸ் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு தரப்பான கண்டென்ட்ஸு. அடுத்தது ஒரு அரித்மெட்டிக் குவிஸ். இந்த அரித்மெட்டிக் குவிஸில் டிஃபால்ட்டாக நம்ம ஒரு 5 மினிட்ஸில் என்ன பண்ணலாம், நிறைய கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இது முடிஞ்ச உடனே அதோட ரிசல்ட் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் வந்துடும். இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், அதை உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். ட்ரை அவுட் HP IP கொடுங்க. இது லாகின் எப்படி பண்ணுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்றதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அரித்மெடிக் குவிஸ். இப்போ நம்ம லாஸ்ட் அப்ளை பண்ணது தான். இதை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க, யூஸ் கொடுங்க. யூஸ் கொடுத்துட்டு இந்த குவிஸுக்கு டைட்டில் கொடுத்துக்கோங்க. டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மேனிட்டரி ஃபீல்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அரித்மெட்டிக் குவிஸ் அப்படின்றதுனால அரித்மெட்டிக்கில் 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ரேஷன்ஸில் நம்ம இந்த 4 ஆப்ரேஷன் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம மல்டிபிளிகேஷன் கொடுக்குறதுனா மல்டிபிளிகேஷன் கொடுத்துக்கலாம், அடிஷன்னா அடிஷன் கொடுத்துக்கலாம், சப்ட்ராக்ஷன்னா சப்ட்ராக்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா, பேசிக்காக அடிஷன்ன்றது உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்குவோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், சேவ் கொடுங்க. கொடுத்த உடனே ஒரு கண்டென்ட் ரெடி, ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்ம ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் பாருங்கள், ஸ்டார்ட்னு கொடுக்குறோம். ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே இந்த கவுண்ட் ஒன் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த கண்டென்ட்டு ப்ளே ஆகும். சரிங்களா, நம்ம இதெல்லாம் ஃபீட் பண்ணல, நம்ம கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே நாங்கள் வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகுது. இது மாதிரி ஒரு 100 க்வெஸ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோம்னு வச்சுங்களேன், இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்டென்ஷன், அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ், ப்ளஸ் அவங்களுடைய ஈடுபாடு அதிகப்படுத்தலாம். இவ்வளோ ஒரு கண்டென்ட் முடிஞ்சிச்சிங்க. முடிஞ்ச உடனே நமக்கு ரிவ்யூ ஸ்கோர் வந்துடும். ஓகே, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறன்றது வரும், பசங்க என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆர்வமாக செய்வாங்க. நீ ஃபாஸ்ட்டாக செய்கிற, நீ ஃபாஸ்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆகும். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட், இதில் வந்து ஃபைண்ட் த வேர்ட்ஸ்,
இதுல இருக்குது இது ஒரு நிமிஷம் ஃபைண்ட் த வேர்ட்ஸ். இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. இது சம்மந்தமான அனைத்து வீடியோஸ்களும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இருக்குது. அதே மாதிரி டிக்டேஷன்ஸ், டிக்டேஷன் ஒரு கண்டென்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டிக்டேஷன்ஸ்க்காக இதில் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு காமிக்கலாம். இது காந்தி பற்றின ஒரு பசில்ஸு, அவங்களுக்காக ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டென்ட் ஃபுல்லாக மூவி பெயர் என்ன இருக்கிறதுக்காக ஒரு பண்ணிருக்கோம். இப்போ அதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஒரு குவிஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இதில் ஃபைண்ட் த வேர்ட்ஸ் ஒரு குவிஸ் இருக்குது, இதை வந்து உங்களுக்கு இதில் ஃபைண்ட் த வேர்ட்ஸ் இதில் காமிக்கிறேன், இதில் பாருங்கள். இது ஒரு ட்ராக் த வேர்ட்ஸ், இது தெரியுங்களா, இங்கேருந்து ஆன்சர்ஸை கொண்டு போயிட்டு இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு செக்ன்னு கொடுத்தோம்னா அதர் ஃபீல்ஸ், இது ரெண்டும் ரைட்டு, மீதி ஃபீல்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணலை, சரிங்களா. இந்த மாதிரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை ஸோ சொல்யூஷன்ஸ் கொடுத்தோம்னா எல்லாத்துக்கான ஆன்சர்ஸும் நமக்கு தனியாக காணும், இதெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். இது எப்படி எப்படி பண்ணுறதுன்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டென்ட்ஸை நம்ம குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்ல எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரலாம். இது வந்து சயின்ஸுக்காக டேர்ம் டூவில் ப்ரிப்பேர் பண்ணுது. இப்போ ஒரு பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டுக்கு தேவையானது ஒரு ஃப்ரூட், ஃப்ரூட் எங்கே இருக்குது, இதை எங்கே பார்த்துருக்காங்கன்னு நம்ம இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணோடனே நமக்கு வரும், எங்கே வேணாலும் செட் ஆகும். பட் ஆன்சர் செக் பண்ணும்போது தான் நமக்கு எது ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது நம்மளுடைய பசங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக என்ன பண்ணுவாங்க, இது யூஸ் பண்ணுவாங்க. இது முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு இதை செக் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செக்னு கொடுத்தோம்னா எதெல்லாம் சரியோ அதெல்லாம் சரின்னு காமிக்கும், எதெல்லாம் தவறோ அதெல்லாம் தவறுன்னு காமிக்கும், சரிங்களா. இந்த மூணு ஆன்சர் வந்து தவறு, ரெண்டு ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ரீட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த வேர்ட்ஸ் ஒன்று சொன்னீங்களா, இந்த ஃபைண்ட் த வேர்ட்ஸ், இந்த ஃபைண்ட் த வேர்ட்ஸில் பாருங்கள், இதில் இந்த இந்த சிம்பிள் இதில் கொடுத்துருக்குறாங்க. கீழே கொடுத்துருக்குற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஷூட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, இல்லை டேர்ன் அப்படின்னு வார்த்தை இருக்குன்னா, இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா. இல்லை ஷூட் அப்படின்றத இல்லை நான் ஒரு ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், இல்லை கண்டுபிடிக்கலாம். இதை பாருங்க கண்டுபிடிக்கிறேன், இல்லை ஷூட்னு ஒரு வார்த்தை இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் இதை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு இங்கே க்ரீன் கலரில் வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர். ஓகே, இந்த மாதிரியான இ கண்டென்ட்ஸை நம்ம குழந்தைங்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கலாம், நம்மளுடைய கிளாஸ் ரூம்ஸை நல்லா எஃபிஷியண்ட்டாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ சார்.